Hello friends, welcome back to another new video. So in the video la nam edha pathi pesa porom appdin pathina so Hyderabad FC neethi vande already news announce pannukanga so adha pathi nivel paakalam and adhu mattillama Bengaluru FC oda new signing and namma Chennaiyin sigi ipo Igor Angulo oda rumor vande konjam apdiye vara mari irukku so adha pathi nivel namma paakalam and adhu mattillama Brazil la irundhu players varuvaanga abingiradhum or news poiittu irukku so adhe nivel namma discuss pannalam so adhala nivel skip pannavanga kadasirikum fulla paarenga ipo vaanga video ku la polam. A few moments later. So friends, ஏகனே சொன்ன மாதிரி நேத்தி வந்து ஹைதராபாத் வந்து ஜாவா விக்டரோட கான்ட்ராக்ட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொன்னதுதான், ஏன்னா ஒரு லீடரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுத்த ஹிண்ட். ஸோ நான் வந்து நேற்று வீடியோவில் ஹட்டனசனா ஜாவா விக்டர் வந்து சொல்லியிருப்பேன், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ரிட்டர்ன் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இப்போ ஜாவா விக்டரோட ரிட்டர்ன் நியூஸ் வந்திருக்கு. ஸோ என் தெரிஞ்சு அப்போ ஹட்டனசன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது இதில் மூலமாக தெரியுது எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாவா விக்டர் ரீட்டைன் பண்ணதும் உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம், ஏன்னா ஒரு மிட்ஃபீல்டில் ஒரு நல்ல பிளேயராக இருந்தார் லாஸ்ட் சீசன். இன்ஃபேக்ட் கேப்டனாக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிளேயராக இருந்தார், பட் கேப்டன்சி வந்து அந்தளவுக்கு பண்ணல. பட் இருந்தாலும் இப்போ ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே நல்ல விஷயம் தான், ஏன்னா நல்ல ஒரு மிட்ஃபீல்டர் அவர். ஸோ அடுத்த சீசன் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் பெங்களூர் எஃப்சியும் ஒரு நியூ சைனிங் அப்படிங்கிறத நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சைலண்டாகவே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பரபரப்பு இல்லாமல். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபாரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எந்த பொசிஷனில் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்டு வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், வயசு 25 தான் ஆகுது. ஸோ நல்ல ஒரு யங் ஸ்ட்ரைக்கர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அதுவும் 2023 வரைக்கும் கான்ட்ராக்ட் வந்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ஃபர்ஸ்ட் லீக்ல வந்து ஆடிருக்காரு, அண்ட் அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் கத்தார்னு சொல்லி நல்ல லீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் லீக்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல பிளேயர் தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா 25 வயசு அப்படிங்கும் போது கொஞ்சம் யங்கான பிளேயர் தான். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரைக்கர் பொசிஷனில் ஒரு ஃபாரினர் அப்படிங்கும் போது பார்ப்போம் என்ன மாதிரி பண்ண போகிறார் அப்படிங்கிறது, ஏன்னா பெங்களூரு எஃப்சி சும்மா வந்து சைனிங்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு சில சைனிங்ஸ் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு, மற்றபடி பெரிய அளவு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க சைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இவரோட சைனிங் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற போது தான் பார்க்கணும். அண்ட் நம்ம சைனஸ் வந்து நேற்று ரஃபா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம், ஸோ அதை வந்து நேற்று லைவ்ல வந்து சொல்லியிருந்தேன், பட் நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயருக்கும் 1 வருஷம் தான் எக்ஸ்டன் பண்ணாங்க, பட் இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 இயராக சேர்த்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சீசன் இந்த மாதிரி பிரச்சனை வராது ரிட்டைனா இல்லை ரிலீஸாக அப்படிங்கிறதுக்கு, அதனால் இப்போ 2 வருஷம் போட்டதுனால அவர் ஹாப்பியாக வந்து 2 சீசன் கண்டினியூ பண்ணலாம், அண்ட் நம்மளும் வந்து ஹாப்பியாக அவரோட பிளேயிங்கை வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நேற்றியே பேசினதுனால இதை பற்றி ரொம்ப பேச தேவலை. ஸோ இப்போ வந்து இகார் ஆங்குலோ வந்து வர மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா முந்தா நேற்று நைட்டு வந்து மார்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் அப்படிங்கிறத போட்டார், இவர் வந்து இகார் ஆங்குலோ வந்து திரும்பி ஐஎஸ்எல் கண்டினியூ பண்ணுற மாதிரி, அண்ட் அதே மாதிரி நம்ம சைனாஸையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐஎஸ்எல் பிளேயரை சைன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார். ஸோ இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் சாண்டனாவாக இருக்குமோ இல்லை இகாரங்களாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு யாராவது வருவாங்களோ அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான், அது வந்து டொமஸ்டிக்காக இல்லை இன்டர்நேஷ்னலாக இல்லை வந்து ஃபாரினராக எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் பிரேசில் நாட்டிலேருந்து பிளேயர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீதி இருக்க 5 பிளேயரில் அட்லீஸ்ட் 2-3 பிளேயர் வந்து வாங்குவாங்க பிரேசிலேருந்து அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் லிங்கோ இல்லை வந்து ஒரு சோர்ஸோ கிடையாது. இந்த நியூஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பேண்டோவிக் வந்து முன்னாடி அவர் கோச் பண்ண கிளப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரேசில் நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் தான் அவர் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நான் வந்து கேட்ட விஷயம் எல்லாமே. பட் இது எந்தளவு உண்மை அப்படிங்கிறது தெரில, பட் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஃபாரினர் சைன் பண்ண போகிறார் அப்படிங்கிறது. ரொம்ப நாள் கிடையாது ஃபாரின் சைனிங்லாம் வரத்துக்கு, ஸோ வந்துடும் வந்துடும் கூடிய சீக்கிரத்துலேயே. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்பிளே ஊற்று ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை.